திருப்பதி லட்டு தொடர்பான சர்ச்சைக்கு ஒரு முடிவே நினைக்கிறேன் ஏற்கனவே திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய நிலையில் மாட்டினுடைய கொழுப்பு பஞ்சையோட கொழுப்பு மீன் எண்ணெய் எல்லாம் இருக்குன்னு ஒரு ஆய்வக அறிக்கை வந்தது அது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு இந்த சர்ச்சை முடிகிறதுக்குள்ளாகவே இப்ப திருப்பதி லட்டுக்குள்ள குட்கா பேக்கெட் புகையிலை பேக்கெட்லாம் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் குறித்து விசாரிக்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சந்திரபாபு நாயுடு அமைச்சிருக்கிறாரு அடுத்ததா நடிகர் கார்த்தி நடித்த மெய்யலகன் திரைப்படம் தெலுங்குல சத்தியம் சுந்தரம் லட்டு தொடர்பான ஒரு சர்ச்சையான கருத்து பதிவு பண்ண போய் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறாரு பவன் கல்யாண் என்ன பேசினாரு கார்த்திக் திருப்பதி லட்டு தொடர்பான சர்ச்சையில மாட்டினா திண்டுக்கல் ஏர் டெய்ரி கிட்ட உணவு பாதுகாப்பு ஆணையம் எஃப்எஸ் ஒரு விளக்கம் கேட்டிருக்கிறாங்க ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாணோட பதினோரு நாள் தவத்தை குறித்தும் இப்ப திருப்பதி லட்டு தொடர்பான சர்ச்சை இப்ப எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி தெலுங்கானா மாநிலம் கம்மம் பகுதியை சேர்ந்த ஒரு பெண் திருப்பதி போகிறாங்க திருப்பதி போயிட்டு அங்கே பிரசாதமாக லட்டை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் உடச்சு பார்க்கும் தான் அவங்களுக்கு ஒரு ஷாக் இருக்கு அந்த திருப்பதி லட்டை உடச்சி பார்க்கும்போது அந்த திருப்பதி லட்டுக்குள்ள புகையிலை பாக்கெட் குட்கா பேக்கெட்லாம் இருக்கிறத கண்டு அதிர்ச்சி அடைகிறாங்க இப்ப இந்த வீடியோ தாங்க இப்ப ஆந்திரா ஃபுல்லாவே ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு ஏற்கனவே திருப்பதி லட்டுல கலப்படம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கிற நிலையில இப்போ இன்னொரு சர்ச்சை வேற வந்தது ஆந்திரா அரசியலே ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்குங்க இப்படியான சர்ச்சை எல்லாம் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு இதெல்லாம் குறித்து விசாரணை செய்ய தான் ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சிருக்கிறாரு இந்த திருப்பதி லட்டு தொடர்பான சர்ச்சை ஆந்திராவினுடைய அரசியலே ஒரு புயல கிளப்பி இருக்குன்னு சொல்லலாம் இது குறித்து சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெகன் மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறதுனால தான் இந்த திருப்பதி கோயிலுடைய அருமை அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டி தொடர்ச்சியா பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதிட்டு இருக்காரு அந்த கடிதத்தில் சந்திரபாபு நாயுடு எம்எல்ஏ பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதனால நீங்க குறுக்கிட்டு இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பிரச்சனை இப்படி வெளியதா இருந்தது ஆனா இந்த பிரச்சனையை நேற்று திருப்பதி கோயிலுக்கு உள்ளே போயிடுச்சுன்னு தாங்க சொல்லணும் அதற்கு காரணம் திருமல திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய முன்னாள் சேர்மன் பூமன கருணாகர் ரெட்டி நேற்று கோயிலுக்கே போயிட்டாரு நேற்று கோயிலுக்கு போயிட்டு நான் வந்து சத்தியம் பண்றேன் திருப்பதி லட்டு செய்யப்பட்ட நெய்ல கலப்படம் இருந்ததெல்லாம் எங்களுக்கு

பண்ணிருக்காங்க நேற்று ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் திருப்பதி கோயில சுத்தி ஒரு மகா சாந்தி யோகம் பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி வாஸ்து ஹோமம் இந்த வாஸ்து ஹோமம் என்னன்னா திருப்பதி லட்ட தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிருக்கிறாங்க லைக் லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய அந்த சாமானங்கள் குண்டா இதெல்லாம் வந்து சுத்தப்படுத்தி இருக்கிறாங்க இதனால பிரசாதம் வந்து மீண்டும் வந்து புனித ஆயிடுச்சு அதனால இனி திருப்பதி கோயில உள்ள பிரசாதத்தை எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த திருப்பதி கோயிலுடைய அர்ச்சகர் சொல்றாரு அதே மாதிரி இனிமேல் திருப்பதி லட்ட தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய நெய் எல்லாம் கர்நாடக

எலக்ட்ரானிக் லாக்கிங் சிஸ்டம் வச்சுட்டாங்க அதனால நார்மலா ஓபன் பண்ண முடியாது இந்த வாகனம் திருப்பதிக்கு போனதுக்கு பிறகாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்து ஒரு அதிகாரி கர்நாடகாவில் உள்ள நந்தினி நிறுவனத்துக்கு போன் பண்ணி அவங்க ஓடிபி சொன்னா மட்டும்தான் இந்த லாக்கிங் சிஸ்டம் ஓபன் பண்ற மாதிரி இப்போ ஒரு புது டெக்னாலஜி இவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க அடுத்ததா ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பதினோரு நாள் தவத்தை தொடங்கிட்டாரு இந்த பதினோரு நாள் தவம் எதற்காக சொல்றாருன்னா இந்த திருப்பதியில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய நெய்யில கலப்படம் இருக்கு அப்படிங்கறத நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கணும்

இவர் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு மேலே இவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்ட்டில் இவர் இந்த ஆட்சியில் எதுவுமே பண்ணல அதனால எதுவுமே பண்ணாத எப்படியாவது டைவர்ட் பண்ணுன்னு நினைக்கிறதுனால தான் எங்கள் மேலே குற்றம் சாட்டியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு இந்த கம்ப்ளைண்ட் தொடர்பாக செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆந்திரா நீதிமன்றம் விசாரிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கும் இது தொடர்பாக தொடர்ந்து இருக்கிறாரு அடுத்ததாக நடிகர் கார்த்தி நடித்த மெய்யலகன் திரைப்படம் சத்தியம் சுந்தரம்ங்கிற பேரில் தெலுங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு

திருப்பதி வெங்கடாச்சலபதியினுடைய பக்தர் தான் நான் எப்பவுமே கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கிறவன் நான் சொன்னது தவறுதலா புரியப்பட்டிருக்கு அதனால என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு பவன் கல்யாண் கிட்ட அவர் கேட்டிருக்கிறாரு பதிவோட இறுதியா திருப்பதி கோயில்ல லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய நெய்ல கலப்படம் இருந்தது அந்த லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய நெய்ய திண்டுக்கல்ல சேர்ந்த ஏர் டெய்ரி நிறுவனம் தான் கொடுத்தாங்க அப்படின்னு திருமல திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய செயல் அதிகாரி சியாமலராவ் ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு அதற்கு பிறகாக தமிழக பாஜகவினர் சிலர் இந்த ஏர் டெய்ரி நிறுவனத்தினுடைய ராஜசேகரன் ராஜு எம்டி இருக்கிறவர் தான்

அதனால செல்வகுமார் மற்றும் வினோஜ் பி செல்வம் மேல நாங்க ஏற்கனவே புகார் கொடுத்துட்டோம் விரைந்து நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த நிலையில பழனி பிரசாதம் பஞ்சாமிரதத்தை குறித்தான ஒரு சர்ச்சையான கருத்தை பதிவு பண்ணதுனால திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி தமிழக காவல்துறையால கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைது நடவடிக்கை சரியா தவறா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம் இப்ப ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பௌர்ணமி திதி எப்போதுமே அவிட்ட நட்சத்திரத்துல மட்டும்தான் வரும் கலை தொழிலில் உள்ளவர்கள் அனைவருமே இந்த ஆவணி அவிட்டத்தின் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம்